இந்த மாதம் நீங்கள் கர்த்தரை நம்புகிற மாதம், இந்த மாதம் நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மாதம், இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பும் போது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். உங்களுடைய காரியமெல்லாம் ஜெயமாய் மாறும். கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இத்தனை மாத காலங்கள் கிருபையாய் நம்மை பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காண்பதற்கும் உதவி செய்திருக்கிறார். அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை எப்படி நடத்தப் போகிறார் என்பதை நம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து அந்த வசனத்தை தியானித்து அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு நலமாயிருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை கூறுகிறார். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதம் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ண போகிறார். எப்பொழுது தெரியுமா? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது. கர்த்தர் ஒருவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களையெல்லாம் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். இன்றைய நாட்களில் பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் அவர்கள் தோல்வியிலே துவண்டு போயிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஐயா, இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன், இந்த தொழிலை எனக்கு பல வருஷ காலங்கள் அனுபவம் உண்டு, இந்த தொழிலை நான் சந்தோஷத்தோடு ஆரம்பித்தேன், ஆனால் இந்த தொழில் எனக்கு கைகூடி வரவில்லை, இந்த தொழில் எனக்கு வாய்க்கவில்லை, இந்த தொழிலிலே நான் தோற்றுப்போனேன், ஐயா இந்த வேலைக்கு நான் சென்றேன், இந்த வேலையிலே நான் தோற்றுப்போனேன், நான் செய்கிற காரியங்கள் ஒன்றும் வாய்ப்பதில்லை, என்னுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது, ஏனென்று எனக்கு தெரியவில்லை என்று பலர் புலம்புகிறது உண்டு. ஒரு குறிப்பிட்ட வேலையில் ஒரு இடத்திலே தங்கியிருந்து ஒரு சிலராலே தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. காரணம், அங்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். அவர்கள் செய்கிற காரியங்களை ஒரு வெற்றியாக ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அவர்களாலே செய்ய முடியாமல் தோல்வியிலே துவண்டு போகிறார்கள். அருமையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் இதே போல ஒரு சூழ்நிலையில் இருக்குமானால் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா! காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் அந்த பட்டணத்தினுடைய அலங்கம் இடிந்து கிடந்தது என்கிற செய்தி நெகேமியாவுக்கு வந்தது. அந்த செய்தியை கேள்விப்பட்ட நெகேமியா துவண்டு போனான், சோர்ந்து போனான். இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை. ஐயோ, என்னுடைய ஜனங்கள் வாழுகிற பட்டணத்தினுடைய அந்த அலங்கம் இடிந்து கிடக்கிறதே, என்ன செய்வது? ஜெபம் பண்ணுகிறான். இருதயத்தில் ஒரு துணிவு உண்டாகிறது, ஒரு தைரியம் உண்டாகிறது. எப்படியாகிலும் அந்த அலங்கத்தை கட்டிவிட வேண்டும், எருசலேமை பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தரிடத்திலே உதவி கேட்டுவிட்டு ராஜ சமூகத்திலே போய் நிற்கிறான். ராஜாவினிடத்திலும் காரியங்களை சொல்கிறான், ராஜா அவனை அனுப்புகிறான். அந்த நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்ட தொடங்கும் போது, அந்த அலங்கத்தினுடைய வேலை நடந்து கொண்டிருக்கும் போது, நெகேமியாவை பலர் மிரட்டுகிறார்கள், பலர் பயமுறுத்துகிறார்கள். இவன் கட்டினாலும் என்ன, ஒரு நரி மேலே ஏறி போனால் அது இடிந்து விழுந்துவிடும், இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாகவே கைகூடி வராது என்பதை போல நெகேமியாவை பலர் மிரட்டினார்கள், பலர் பயமுறுத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு நெகேமியா சொன்ன மறுமொழி என்ன தெரியுமா? பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். இந்த தேவன் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் செய்கிற காரியங்களெல்லாம் கைகூடி வரும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி நெகேமியா தைரியமாக
சந்தோஷமாக தன்னுடைய காரியங்களை அறிக்கையிட்டான். அவன் அறிக்கையிட்டது போலவே அவனுடைய செய்த காரியங்களெல்லாம் கைகூடி வந்தது. அந்த அலங்கத்தை அவன் கட்டி முடித்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற காரியங்களெல்லாம் கைகூடி வர வேண்டுமானால் அதற்கு கர்த்தர் வைக்கிற ஒரே ஒரு காரியம், அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். எந்த மனிதர்கள் மேலேயோ, உங்களுடைய சூழ்நிலைகள் மேலேயோ, அல்லது உங்களுடைய திறமைகள் மேலே, அறிவின் மேலே, அல்லது பணத்தின் மேலே, அதிகாரத்தின் மேலே உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் வைக்கக்கூடாது. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும். சில வேளைகளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புவார். நாம் செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். அப்படி நாம் செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். அதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்வார். என்ன தெரியுமா செய்வார்? நாம் யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவர்களெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுவார். சில வேளைகளிலே பிரச்சனைகளை அனுமதித்து அந்த பிரச்சனைகளின் விளைவாக அவர்கள் நம்மை விட்டவர்க்க கடந்து போவார்கள். சில வேளைகளிலே அவர்களும் நாமும் ஒன்றாக இருக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் கடினமாகும். அது நிமித்தமாக நாம் தனித்து விடப்படுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வித்தியாசமானது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சற்று கடினமானது தான். ஐயோ, யார் இருக்கிறார்கள்? எனக்கு ஒருவருமே இல்லையே. எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டு விட்டேன். எல்லாராலும் தூக்கி வீசப்பட்டு விட்டேன். எல்லாரும் நம்மை கெடுதியாய் சொல்லுவார்கள். எல்லாரும் நம்மை தவறாக பேசுவார்கள். அந்த சூழ்நிலையிலே நாம் தனித்து விடப்படுவோம். அருமையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தனிமையான சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்றால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? நான் கர்த்தரை நம்புவதற்காக, நான் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்வதற்காக தேவன் அந்த பாதையிலே என்னை நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது தான் நாம் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ள முடியும். கர்த்தர் மேலே மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையை வைக்க முடியும். ஏன்னா நம்புவதற்கு வேறு எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. வேறு எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். நமக்கு ஒரு சோர்ஸும் இருக்காது நம்புறதற்கு. அந்த சூழ்நிலையில் தான் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இனிமேல் கர்த்தரை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. ஆண்டவரே, நான் ஒருவரை மாத்திரம் நான் நம்புகிறேன். நீர் எனக்கு அற்புதம் செய்யும். நீர் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அப்படி நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வதற்காக, கர்த்தரை நம்புவதற்காகத்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போது நாம் செய்கிற காரியங்களையெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த மாதம் நீங்கள் கர்த்தரை நம்புகிற மாதம், இந்த மாதம் நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மாதம், இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பும் போது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். உங்களுடைய காரியமெல்லாம் ஜெயமாய் மாறும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God bless you. God bless you.